கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் அது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக ஆமை. அன்பு அடியார் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து எழுதின, இன்றைக்கும் நம்மால் அதை பலப்படுத்தி கொள்ளும்படியாக சிறு வயது குழந்தைகள் முதல் முதிர் வயது விசுவாசிகள் வரை தன்னுடைய வாழ்க்கையில் மறக்காமல் இருக்கும்படியான ஒரு ஒன்றி போயிருக்கிற சங்கீதம் தான் 23. அந்த 23 சங்கீதத்திலே 3 வசனத்தை சற்று ஆழமாகவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இந்த ஆத்துமாவை தேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒருவரால் மாத்திரமே முடியும். ஆத்துமாவை தேற்றிக் கொள்வது என்பது இந்த உலக பிரகாரமான உறவுகள் என்ன செய்யும், ஒரு வார்த்தைகளினால் நம்மை சொல்லுவார்கள், கவலைப்படாதே விடு, எந்த ஒரு விஷயத்திலாவது நம்முடைய சோர்வுகள் இருக்கும் என்று சொன்னால், மனச்சோர்வுகள் இருக்கும் என்று சொன்னால், ஆத்துமா வியாகுலப்பட்டு இருக்கும் என்று சொன்னால், ஆத்துமா வியாகுலப்பட்டது எப்பொழுது, அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமா வியாகுலப்பட்டது. அந்த வியாகுலத்தோடு கூட தான் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பு மின்பின் வாழ்வை நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அப்படி வரும்பொழுது நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகளிலே அந்த பலவீனங்களிலே தேற்றுவார் இல்லை. வார்த்தைகளினால் சொல்லிவிடுகிறார்கள், கவலைப்படாதே, அவர்கள் சொல்வார்கள், ஒரு வார்த்தை கூடவே கடவுள் பார்த்து கொள்வார். இப்படியாக ஒரு வாய்ப்பு தான் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அதை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையான அனுபவித்தவர் சொல்லுகிறார் தாவீது அரசன், அவரின் ஆத்துமாவை தேற்றினார் என்று சொல்லுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி அதனோடு மாத்திரமல்லாமல் எச்சத்தோடு நிற்க வைக்கிறார். தேற்றி, அந்த நிகழ்வு முன்னே முடிமில்லை, தேற்றி வினை எச்சம், தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். அதோடு கூட தேற்றுவதோடு கூட மாத்திரமல்லாமல் என்ன செய்கிறாரு, நீதியின் பாதைகளில் என்னை நடத்துகிறார், பாவத்தின் பாதைகளிலிருந்து என்னை விடுபடும்படியாக செய்கிறார், அக்கிரமத்தின் சிந்தைகளின் பாதைகளிலிருந்து என்னை விடுபட செய்கிறார், நன்மையின் பாதைகளில், நீதியின் பாதைகளில், அழகான பாதைகளில் என்னை நடத்துகிறார், தேற்றுகிறார். ஒரு மேய்ப்பனை போல, மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவனாய் அவர் பேசுவதில்லையே, கூறுவதில்லையே, எனக்கு உணவு வேண்டும், எனக்கு ஆகாரம் வேண்டும், எனக்கு இளைப்பாறுதல் வேண்டும், எனக்கு ஓய்வு வேண்டும் கேட்பதில்லை, எனக்கு நடக்க முடியவில்லை என்று சொல்லி கரவலாடுகள் சொல்லுகிறதா, ஏன் மெதுவாக நடப்பிக்கிறார், என்னை சுமந்து கொள்ளும் என்று சொல்லி ஆட்டுக்குட்டிகள் சொல்லுகிறதா, ஏன் சுமந்து செல்கிறார். அதுதான் அன்பின் ஆண்டவர் இருதயத்தின் சிந்தைகளை ஆராய்ந்திருக்கிறார். அவர் தேற்றுகிறார், ஆத்துமாவை தேற்றி பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அதைத்தான் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஸ்வாலை உன் பேரில் பற்றாது. ஏன், அவர் அழைத்தவர் யாரே, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி இருக்கிற வாக்கு மாறாத ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த சோதனைகளும் உங்களை மேற்கொள்ளாது, எந்த பலவீனங்களும் உன்னை ஆண்டாது, நீதியின் பாதைகளில் வழிநடத்த வல்லமையுள்ள ஆண்டவர் இப்பொழுதும் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். சத்திய வசனங்கள் உயிர்ப்பிக்க செய்கிறது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்க செய்கிற சத்திய வசனங்களுக்கு நம்மை நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நம்முடைய ஆத்துமாவையும் தேற்றி நீதியின் பாதையில் வழிநடத்த வல்லமையின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்.